வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் பார்க்கப்படும். உற்பிரிவிலும் சரி இந்த பிரிவிலும் சரி ஈமக்கிரியைகளை செய்ய தவறியவர்கள் பித்ருதோஷம் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். என்ன பரிகாரம்னா, 100 கிராம் சந்தனக்கட்டை வாங்கிட்டு சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கு சந்தனத்தை உரசி எடுத்த அர்ச்சகரிடம் கொடுத்து சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்ய சொல்ல வேண்டும். இந்த அபிஷேகம் அமாவாசை என்று செய்ய வேண்டும். அந்த அபிஷேகத்தை பார்த்த நாள் முதல் உங்களுக்கு பித்ருதோஷம் விலகும். சிவன் கோவில் சென்று அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் 100 கிராம் பச்சரிசி, 5 ரூபாய் அகத்திக்கீரை, 50 கிராம் கருப்பியல், 100 கிராம் வெல்லம், வாழைக்காய் ஆகியவற்றை அமாவாசை தினத்தன்னைக்கு பசுமாட்டிற்கு கொடுக்க பித்ருதோஷம் நீங்கிடும். தொடர்ந்து 9 அமாவாசைக்கு இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பித்ருதோஷம்ன்றது கண்டிப்பாக இருக்காது, அது கண்டிப்பாக விலகிடும், முழுமையாக விலகிடுங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு அப்படி யாராச்சும் உங்கள் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்குது, இல்லை அது மாதிரி யாராச்சும் சொல்லியிருந்தாங்க, இல்லை சாமியார் எல்லாரும் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். 2வது, திருமண தடைக்காக ஒரு பரிகாரம் ஒன்று நண்பர்களே. திருமண தடை உள்ளவர்கள் என்ன பண்ணணும்னா, ஆண் பெண் பௌர்ணமி நாளில் வரும் தின பிரதோஷம் வேளையில் திருமுல்லைவாயில் மாசிலாமணேஸ்வரர் சிவன் கோவிலில் உள்ள நந்திக்கு அபிஷேகம் செய்து கோவிலுக்கு வரும் வயதான சுமங்கலி பெண்களிடம் ஆசி பெற வேண்டும். இனிப்பு கொடுத்து குங்குமம் கொடுத்து அவர்களுக்கு மஞ்சள் நந்தி பகவானை வழிபாடு செய்ய தடைப்பட்ட திருமணம் இனிதே நடைபெறும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நிச்சயமாகி எல்லாமே வந்து கல்யாணம் வரைக்கும் போவாங்க, ஆனால் வந்து திடீர்னு தடைப்படும். சில பேருக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போவாங்க, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லைங்க நீங்கள் வேற இடத்துல பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வலிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தடை இருந்துகிட்டே போக்கணும்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெகு விரைவில் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும், திருமண தடை விலகிவிடும். சேனலில் வந்து இது மாதிரி நிறைய பரிகாரங்கள், இது மாதிரி தடை விலகிறதுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்த்து பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.